இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்கள மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின ஈபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே சார், அடுத்து ராமேஸ்வரன் வந்து ஐசிஐசிஐ லம்பார்டு ஜென்ரல் இன்சூரன்ஸ் லாங் டேர்முக்கு லாங் டேர்ம் பையுக்கு இது சரியான விலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. லாங் டேர்ம்க்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு இருக்கு, அதனால எல்லாருமே இதுல இருந்து எக்ஸிட் பண்றாங்க அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால இப்போதைக்கு வாங்கலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மார்க்கெட் இவ்வளவு ஏறும்போது கொஞ்சம் வீக்னஸ்ல இருக்குது, அதனால வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதிகபட்சம் எவ்வளவு வாங்கலாம்? நீங்க வந்து மூணில் ஒரு பங்கு தான் இப்போ வாங்கலாம். வாங்குறதுக்கான ஒரு சரியான விலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு அது 1,131 இருக்கு இல்லையா, 9-10, 9-20 இந்த ரேஞ்ச் வந்தா வாங்கலாம். ஓகே சார், அடுத்து மார்டின் கேட்டிருக்காரு, பஜாஜ் கன்சியூமர் மேல போகுமா சார்? 220 ரூபாய்க்கு வாங்கின, ரொம்ப நாளா கீழே இருக்கு. ஓகே, சோ பஜாஜ் கன்சியூமரோட நிலைமை நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுங்க. இந்த இடம் வந்து ஒரு நல்ல விலை 186 இருக்கு இல்லையா, ஒருவேளை ஒரு டிப்பு கிடைச்சதுன்னா இன்னொரு 10-15 ரூபா கீழே இருக்கா கூட யூ ஆவரேஜ் ஸ்லோலி கோ டுவர்ட்ஸ் 240-245. அதனால இப்போ அந்த 155 ரேஞ்சில் இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி பொறுமையாக காத்துருங்க. வில் கெட் பேக் யுவர் மணி. பிரகாஷ் கேட்டிருக்காரு, எல்ஐசியோட பையிங் லெவல் கேட்டிருக்காரு சார். பையிங் லெவல் தனியாக என்ன இருக்கு, இப்போவே ராக் பாட்டம்ல தான் இருக்குது இல்லையா, ஸோ இப்போ இருக்கிற விலையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி போட ஆரம்பிக்கலாம். ஓகே, அடுத்து குமார் வந்து கேட்டிருக்காரு, ETF பத்தி சொல்லுங்க, ETFக்கு டிவிடெண்ட் இருக்கா? ETF அப்படின்றது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், இது மியூச்சுவல் ஃபண்டோட இன்னொரு முகம். அதனால இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் அப்ரிசியேஷன் அண்டர்லைங் எதுவோ, அண்டர்லைங் சொல்லும்போது நிப்டியை வச்சு உருவாக்கப்படுகிற ETF நிப்டி ETF சொல்லுவோம், கோல்டு அண்டர்லைங்காக வச்சுருக்கிறது கோல்டு ETF சொல்லுவோம். அதனால இது வந்து டிவிடெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வராது, ஏன்னா எல்லாமே இதுக்கு உட்பட்டே வரும். எந்த அண்டர்லைங்கை பொறுத்துன்னு சொன்னால் எல்லாமே இண்டெக்ஸ் பேஸ் தான் இருக்கும், அதனால டிவிடெண்ட் அப்படின்றத தாண்டி இது எல்லாமே உங்களுக்கு வேல்யூ அப்ரிசியேஷன் தான் உங்களோட ரிட்டர்னாக இருக்கும். அடுத்து ராஜ்கண்ணு கேட்டிருக்காங்க, பாட் IEX ஆவரேஜ் பிரைஸ் 155, ஹோல்ட் ஆர் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ IEX நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம் ஜென்ரல். ஓகே, திஸ் இஸ் த டைம் டு பை 144 இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து இருக்கிறத ஹோல்ட் பண்ணுங்க. உங்களால் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ண முடியும், கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி வைங்க. இது வந்து மெல்ல மெல்ல நகர்ந்து 214 நோக்கி போகும், அப்போ பார்த்து புக் பண்ணிட்டு வெளியில் வந்து. ஓகே, அடுத்து வந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க, பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் பை பண்ணலாமா? பையிங் ப்ரைஸ் சொல்லுங்க சார். ஓகே, ஸோ பல்ராம்பூர் சின்னி ஆக்சுவலி இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம், 228 ரூபாயில் இருக்கு இல்லையா, இப்போ கொஞ்சம் வாங்கி வைங்க. ஏன்னா இங்கிருந்து அது ஒரு நல்ல ஒரு 430-440 வரைக்கும் கூட ஏறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு இடத்துல இருக்கு, கண்டிப்பாக அது வாங்கி வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும், அட்லீஸ்ட் 9-12 மந்த்ஸ் காத்து. அடுத்து பாக்கியலட்சுமி வந்து பயோகான் பத்தி கேட்டிருக்காங்க சார். ஓகே, ஸோ ஆக்சுவலி பயோகான் அதுவும் நிறைய வெல்த் கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி, நிறைய பேர் நிறைய முதலீட்டாளர்களுக்கு அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பிச்சது இல்லையா. ஸோ இப்போதைக்கு இதை 280 ரூபாயில் ஃபர்ஸ்ட் பை, எஸ் டெஃபினெட்லி யூ கேன் பை அட் 280, அதுக்கப்புறம் இறங்க விட்டு 200 வரும்போது இன்னும் கொஞ்சம் வாங்குங்க, பொறுமையாக காத்துருங்க, நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்து பிரபு வந்து கேட்டிருக்காரு, ருஷில் டெக்கார் ஷேர் யுவர் வியூ சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு கொஞ்சம் அதை திரும்ப சொல்ல முடியுமா? ருஷில் சார், RUSHIL, ருஷில் டெக்கார். ஓகே ஓகே, ருஷில் டெக்கார். ஓகே, ஸோ ருஷில் டெக்கார், ஸோ ருஷில் டெக்கார் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 445 ரூபாயில் இருக்கு இல்லையா. ஸோ ஆக்சுவலா இந்த இடம் வந்து 340-350 இந்த ரேஞ்ச் வந்தா நல்ல பை இது. ஏற்கனவே ஒரு முறை வந்து உங்களுக்கு ஒரு வாங்கதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டு போயிருக்கு, பட் இந்த முறை இறங்கினாலும் வாங்குங்க, கொஞ்சமா வாங்குங்க. இதெல்லாம் வந்து உங்க போர்ட்ஃபோலியோல 5% மிகாமல் இருப்பது நல்லது. அடுத்து பாலகிருஷ்ணன் வந்து சவுத் இந்தியன் பேங்க் பத்தி கேட்டிருக்காரு சார். ஓகே, ஸோ வங்கி துறைகள் எல்லாமே இப்போ வந்து ஒரு லைஃப் டைம் ஹை இண்டெக்ஸ் தொட்டுருச்சு,
குறிப்பிட்ட சில நிறுவனங்கள்லாம் எழ ஆரம்பிச்சிருச்சு. அதுல சவுத் இந்தியன் பேங்கும் ஒண்ணு. இப்போ ரொம்ப காலமா இல்லையா 8 ரூபா 9 ரூபாயில இருந்தது, இப்போ அப்படி 7-14 ரூபாய்க்கு வந்தாச்சு. ஸோ இதை கொஞ்சம் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணுங்க, ஏன்னா 17.50 ரூபா நல்ல செல்லிங் இருக்கிறதுக்கு. அதனால நீங்க இப்போ வாங்குறத வந்து 17.50 விற்க வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணி கொஞ்சம் டிப்பு கிடைச்சதுன்னா வாங்குறது நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னா ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க, 17.5-18 கொஞ்சம் கொடுத்துருங்க. தென் நல்ல ஜம்ப் வந்ததுன்னா 23-24 கம்ப்ளீட்டா எக்ஸிட் பண்ணுங்க. சண்முகவேல் கேட்டிருக்காங்க, யூபிஐ நிப்டி 50 எஸ்ஐபி ல லாங் டர்ம்க்கு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூபிஐயா? யூபிஐ சார், யூபிஐ. ஓகே ரைட். ஸோ யூபிஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போ உங்களுடைய மொமெண்டம் அப்படின்றது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்லாம் அதில் வந்திருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் யூபிஎல்ல வந்து இப்போ நடப்பு விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 767 இருக்கு இல்லையா. ஸோ யூபிஎல் இந்த இடத்துல இருந்து நீங்கள் எது வேணால் நடக்கலாம். அதனால் கையில் வச்சிருந்தீங்கன்னா 50% ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. ஹோல்டு வித் ஸ்டாப் லாஸ் ஆஃப் 600. ஸோ 600 அது உடைக்கலை, மேலே வந்து 890 உடைச்சது அப்படின்னு சொன்னால் அடுத்தது ஒரு பூம் அப்படின்னா, பூம்னா அங்கிருந்து 1000 அப்படின்ற அந்த 4 இலக்கை தொட வாய்ப்பு. ஓகே சார். அடுத்து வந்து கார்த்திகேயன் வந்து கோல் இண்டியா செயில் ஐகான் என்ஹெச்பிசி ஆர்விஎன்எல் ஃபெடரல் பேங்க் 35% வந்து ப்ராஃபிட்ல இருக்கான், லாங் டர்ம்க்கு இதை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, எப்பவுமே ஒரு நல்ல லாபம் இருக்கும்போது ஒரு பகுதியை புக் பண்றது பழக்கமா வச்சுக்கணும். அதனால நீங்க வச்சிருக்க எல்லா கம்பெனிலுமே நல்ல லாபம் இருக்குன்னு சந்தோஷமான விஷயம். எல்லாமே பிஎஸ்சியா பார்த்து பொறுப்பு வச்சிருக்கீங்க. அப்கோர்ஸ் நான் போன வீடியோல கூட சொல்லியிருந்தோம், பிஎஸ்சிக்கான ஒரு நல்ல காலம் நடந்து கொண்டு இருக்கு. அதனால நீங்க வாங்கி வச்சிருக்கலாம், இப்ப நல்ல லாபத்துல இருக்கு. இன்னும் கொஞ்சம் லாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோல் இண்டியா போன்ற கம்பெனி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல லாபம் வர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மீதி எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா புக் பண்ண ஆரம்பிச்சு. அடுத்து ராஜபாண்டி வந்து இட் இஸ் ரைட் டைம் டு பை பிராமல் வை ஸ்டாக் கீப் ஃபாலிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிரமல் ஏன் விழுந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்தாச்சு, கியூடூ ரிசல்ட் வந்தாச்சு, கடனின் நிலை கூடி இருக்கு, ப்ரொவிஷன் ஜாஸ்தியாக வச்சிருக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய லாபத்தை பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்குது, அதனால அடி வாங்கிட்டே இருக்குது. கோர்ஸ் இஸ் அ பேட் டைம் ஃபார் த கம்பெனி. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளே வச்சு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஸ்டாக் அதாவது இந்த 800 ரூபா அப்படின்றது கொஞ்சம் வாங்க வேண்டிய ஒரு இடமாகவே பார்க்கலாம். பட் 2-3 இயர்ஸ் மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்க ஆரம்பிக்கலாம். நிறைய பணத்தையும் இதில் வந்து பிளாக் பண்ணாதீங்க. பட் இட் வில் கம் பேக் ஒன் டே, இஸ் நைஸ் ப்ரைஸ் டு பை ஃபார் அ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ. ருஷோத்தமன் வந்து யுவர் வியூ ஆன் வோல்டாஸ். ஓகே, ஸோ டாடா குழுமத்தில் எல்லாமே ஓரளவுக்கு ஏறுமுகமாக இருக்கும்போது ஸோ வோல்டாஸ் இஸ் ஃபாலிங் ஃபாலிங் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 1329 ரூபா 829 ரூபாய் விழுந்துச்சு, கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு விழுந்தாச்சு. இப்போ அது வாங்க வேண்டிய இடத்துக்கு வந்துருக்கு. 810 ரூபா 820 ரூபா இந்த ரேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த 820ல கொஞ்சம் கீழே விழுந்தா 700 ரூபாயில கொஞ்சம் இந்த ரெண்டு இடத்துல வாங்கி வச்சுங்க அப்படின்னு சொன்னால் பொறுமையாக காத்துருங்க. மீண்டும் 1050 ரூபாய்க்கு போகும்போது திட்டு லாபத்தை எடுங்க. அபிலாஷ் கேட்டிருக்காரு, ஃபேமிலி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ரைட் இஷ்யூ பத்தி சொல்லுங்க, லாங் அண்ட் ஷார்ட் டேர்ம் வியூ ஆல்சோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு எங்கிட்ட அதுக்கு தகவல் இல்லை, இன்னொரு அகேஷன்ல சொல்றேன். ஓகே சார், ஸோ குவஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். எல்லாருக்கும் வந்து பொறுமையா நிறைய வந்து அவங்க வந்து கேட்டிருக்க ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் வந்து இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு பொறுமையா சொன்னீங்க. இந்த வாங்கலாமா அப்படின்றத கேட்கறதே வந்து இப்ப இந்த நம்ம மென்டர்ஷிப் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கேட்கவே தேவையில்லை. ஸோ அவங்களாவே இந்த விலைய வந்து இதுல இதை வாங்கலாம் இப்படி வந்து விற்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸ் தான் எஸ்எஃப்எல் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். ஸோ மென்டர்ஷிப் 1 மந்த்துக்கான மென்டர்ஷிப் கிளாஸ் வந்து 21st வந்து இந்த மந்த் வருது. ஸோ இந்த கிளாஸ்ல ஏற்கனவே நம்ம யூஎஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டு நிறையவே ப்ராஃபிட் எடுத்துருக்கிறதா வந்து காமிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் பத்தி நீங்க வந்து டீடைல் தெரிஞ்சுங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு மற்ற டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.
இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்கள மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின ஈபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ் ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.